ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ப்பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்றைய வியாழன் நாள் முதலாகவே அதிர்ஷ்டகாலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி நீ கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் உன்னை தேடி அனுப்பி வைத்து கொண்டே இருக்கப் போகிறேன் செல்லமே. என் உதவியை பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக சிரித்த முகத்தோடு நீ நினைத்தபடி நிம்மதியாக வாழப்போகிறாய். எனது இந்த வார்த்தைகள் எப்பொழுது உன் காதில் விழுந்ததோ இந்த நொடி முதலாகவே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை தீரப்போகிற அதிசயத்தை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். கவலைப்படாமல் இரு என் செல்லமே. உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் நீயே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிசயம் நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை விட்டு சென்றவர்களும் உற்றாரும் பெற்றாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். இனி எதற்காகவுமே கலங்க வேண்டாம் செல்லமே. நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் உனக்கான அத்தனையையும் அப்பா அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். நீ படாத பாடு பட்டதும் போதும், அழுது அழுது மனம் நொந்ததும் போதும். உன் போராட்டத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டாயின் செல்லமே. இனி உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய குழப்பங்களும் எல்லாமே சரியாகி நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கப் போகுது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரிடமும் உன்னுடைய வேதனையையும் நீ படும் துயரங்களையெல்லாம் சொல்லாதே. எல்லோருமே நானாக இருக்க மாட்டார்கள் அல்லவா? உன்னுடைய பிரச்சனையை யாரால தீர்க்க முடியும் என்று யோசிக்கிறாயோ அவர்களிடம் மட்டுமே நீ சொல். உன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க உன் கஷ்டத்தை போய் மற்றவர்களிடம் சொல்லி அது ஒரு விஷயம் பத்தாக மாறி மீண்டும் அது உனக்கு மன வருத்தத்தை அதிகமாக்கவே செய்யும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த விஷயமோ குடும்ப விஷயமோ சுற்றி இருப்பவர்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என எல்லாமே உன் சாயப்பாக்கு நன்றாக தெரியும். கூடிய சீக்கிரம் உன் கைகளில் அதை நானே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் செல்லமே. நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடைய வறுமை நிலையை பற்றியும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றியும் நீ அனுபவிக்கிற வேதனைகளை பற்றியும் உன்னுடைய உடல்நல பிரச்சனைகளை பற்றியும் நீ யோசிக்க வேணாம். வருங்காலத்தை பற்றி கூட நீ யோசிக்க வேண்டாம் செல்லமே. உன்னுடைய இலக்கு மட்டும் சரியானதாக இருந்தால், அதற்காக நீ உண்மையாக முயற்சி செய்தால் உன்னுடைய வறுமையும் மாறும், வரும் காலமும் அழகாகும். வாழ்க்கை வாழ்வதற்காக என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழப்பார். உனக்கு என்ன தேவையோ, எது உன்னிடம் இல்லையோ, அதை நீ என்னிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்காகவே அதை செய்து கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். நீ போகும் இடமெல்லாம் என்னுடைய துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் செல்லமே. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன் மனசு குளிர்ற அளவுக்கு உனக்கான நல்லதை நானே செய்து கொடுக்கிறேன். நிம்மதியாக இரு. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடியே நடக்கும்படி உனக்கான அதிசயத்தை நான் செய்து கொடுக்கப் போகிறேன். இனி நீ எதை பற்றியும் வருத்தப்படுகிற அளவுக்கு எந்த சோகமான விஷயமோ உன் மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயமோ நடக்கவே நடக்காதென இந்த வியாழன் நாளில் நான் உனக்கு உறுதியிட்டு கூறுகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.